இயேசுவே ஆதாரம் ஊழியங்கள் வழங்கும் நேசருடன் அனன்யா அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்துல வாழ்ந்தார். அவர்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் போய் ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் கொடுத்து, இந்த அட்ரஸ்ல சவுல் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷன் போய் நீ சந்திக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு ஆண்டவர். இந்த காலத்துல நம்ம யாருக்கிட்டயாவது ஆண்டவர் இந்த மாதிரி வந்து பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, அந்த சவுல்ன்றவர்கிட்ட என்னோட அட்ரஸ் எடுத்துமே கொடுங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், இந்த டைமில் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அவ்வளோ சோம்பேறியாக இருக்கோம். ஆனால் அனன்யா அப்படி இல்லைங்க. ஆண்டவர் சொன்னோடனே மறுவார்த்தையே பேசாமல் உடனே போய் சந்தித்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நம்பி ஆண்டவர் ஊழியத்தையோ ஒரு வேலையோ ஒரு தொழிலையோ குடும்பத்தையோ கொடுத்தா நம்ம கடினமாக உழைக்கிறோமா இல்லை சோம்பேறிகளாக இருக்கோமா? அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ரொம்ப கடினமாக உழைத்தாங்க அவங்க ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக. தேவனுடைய சீசர்கள் பல பேர் இரத்த சாட்சியாக மறித்தாங்க. அதே போல் நாம் கடினமாக உழைப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். இது போதே நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள இயேசுவே ஆதாரம் மூலியங்கள் வழங்கும் நேசருடனே ஃபாலோ பண்ணுங்கள்.